நேரம் இரவு 10:32. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இன் இரவு ஒலிபரப்பினை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நீர்கள் இப்பொழுது முதல் கருத்துக்களமா நிகழ்ச்சியினை கேட்கலாம். இன்றைய கருத்துக்களத்தில் அண்மையில் ஜெனீவா விடயம் தொடர்பாக கடிதம் அனுப்புகின்ற விடயம் தொடர்பாக கட்சிகளுக்கு இடையில் ஏற்பட்ட கருத்து முரண்பாடுகள் தொடர்பாகத்தான் நாங்கள் இன்றைய தினம் பேசுவதாக நாங்கள் கடந்த வாரம் அறிவித்திருந்தோம். ஏற்கனவே ஐநா மனித உரிமை தொடர்பான மனித உரிமை ஆணையாளருடைய வாய்மூல அறிக்கை வெளிவந்திருக்கிறது. ஆனால் அதுக்கு முன்பாக இந்த கடித விவரங்கள் தொடர்பாக கட்சிகளுக்கிடையே கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டிருந்தன. கடந்த வாரம் கூட டெலிவனுடைய ஊடக பேச்சாளர் கலந்து கொண்டிருந்தார். கடந்த வாரம் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம், இந்த வாரம் தமிழரசு கட்சியினுடைய தலைவர் திரு மாவை சீனாதராஜ் அவர்கள் கலந்து கொண்டு இங்கு ஏற்பட்ட தங்களுடைய கட்சி சார்ந்த விடயங்கள் தொடர்பாக ஒரு தெளிவான விளக்கத்தை தருவதற்கு தயாராக இருப்பதாக கடந்த வாரம் அறிவித்திருந்தார். அதே போன்று இன்றைய தினம் எங்களோடு அவர் இணைந்திருக்கின்றார். உண்மையில் என்ன நடந்தது, தங்களுடைய கட்சி சார்பாக எடுக்கப்பட்ட விடயங்கள் என்ன என்பது தொடர்பாக ஒரு பூர்ண விளக்கத்தை புலம்பெயர் தேச மக்களுக்கு வழங்குவதற்காக எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் மதிப்புக்குரிய திரு மாவை சீனாதராஜ் அவர்களே. ஓ வணக்கம். வணக்கம். சொல்லுங்கள், காலாதி காலமாக இந்த ஐநா கூட்டத்தொடர் வருகின்ற பொழுது கட்சிகளுக்கிடையே கருத்து முரண்பாடுகள் வருவது ஒரு வழக்கமாக இருந்து வருகிறது. ஆனால் காலப்போக்கிலே அது சரி செய்யப்பட்டு கட்சிகளுக்கிடையே ஒரு முரண்பாடுகள் தீர்க்கப்பட்டு அதன் பின்னர் எல்லோருமே ஒருமித்து ஒரு நிலைப்பாட்டிலே ஒரு முடிவுக்கு வந்து கடிதங்கள் அனுப்புவதை வழக்கமாக நாங்கள் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த முறை ஒரு நீண்ட ஒரு இழுபறி ஏற்பட்டு ஒரு தனித்தனியாக ஒரு நிலைப்பாட்டிலே ஒவ்வொரு கட்சிகளும் செயற்பட வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதை நாங்கள் கண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த முறை இந்த கடிதம் அனுப்புவதிலே ஏன் அனைத்து கட்சிகளோடு கலந்து ஆலோசிக்கப்பட்டு ஒரு முடிவெடுக்கப்பட்டு கடிதம் அனுப்ப முடியாமல் போனதற்கு பிரதான காரணம் என்ன? பேசலாமா? சொல்லுங்க. மிக்க நன்றி. ஐநா மனித உரிமை பேரவையில் செப்டம்பர் 13 மனித உரிமை பேரவையினுடைய ஆணையாளர் தனது வாய்மூல உரையை நிகழ்த்த இருந்தார். அதில் முதலாவதாக இலங்கை தொடர்பான நிகழ்ச்சி நிரல் இடம்பெற இருந்தது. இதையொட்டி ஆகஸ்ட் 22 நாங்கள் தமிழ் தேசியத்தை அடிப்படையாக கொண்ட கட்சிகளின் சார்பில் நாங்கள் இந்த அதாவது இணைய வழியாகத்தான் பேச முடிந்தது. அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு கட்சிகளுடைய தலைவர்களும் இருந்தார்கள், செயலாளர்களும் தொடர்பட்டிருந்தார்கள். நாங்கள் ஒரு ஐநா மனித உரிமை பேரவை ஆணையாளருக்கு ஒரு கடிதத்தை அந்த நிகழ்ச்சி நிரல் ஒட்டி அனுப்புவதற்கு என்று எண்ணி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். திரு சுமந்திரன் அவர்களும் அது கலந்து கொள்வதற்கு ஒழுங்கு செய்யப்பட்டது. ஏனென்றால் 2 விடயங்கள் எங்களால் பேசப்பட்டது. ஒன்று, அரசாங்கம் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் இனப்பிரச்சனைகள் தொடர்பாக பேசுவதற்கு ஜிஎல் பீரிஸ் அவர்களுடன் பேசிய விடயம், அந்த விடயம் அமெரிக்க அம்பாசடர் தூதுவருக்கு முன்னால் நடந்த விடயம். அது ஒரு சாதாரணமான ஒரு பேச்சுவார்த்தையாகத்தான் இருந்தது, என்றாலும் அது முக்கியத்துவம் பெற்றது. இரண்டாவது, நாங்கள் அந்த இணைய வழியிலே பேசிக்கொண்ட விடயம் ஐநா மனித உரிமை பேரவைக்கு நாங்கள் 46-1 தீர்மானம் ஐநா மனித உரிமை பேரவையிலே நிறைவேற்றியதற்கு பின்னர் நடைபெற்ற அரசினுடைய நடவடிக்கைகள், தமிழினத்துக்கு எதிராக தமிழ் தேசத்துக்கு எதிராக பல விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்ததை பற்றி நாங்கள் ஒரு கடிதத்தை அளிக்க வேண்டும் என்பது 46-1 பின்னரான சூழ்நிலையில் ஒரு கடிதத்தை அளிக்க வேண்டும் என்று நாங்கள் பேசிக்கொண்டோம். அந்த விடயத்தில் அங்கே இருந்த எங்களுடைய கட்சியின் தலைவர்களாக கட்சிகளுடைய தலைவர்களாக இருந்த திரு செல்வம் அடக்கல்நாதன், மற்றது விக்னேஸ்வரன் அவர்கள் மற்றும் நான் தமிழ் கட்சியின் சார்பில் அதுக்கு திரு சித்தார்த்தன் வந்திருக்கவில்லை. இடையில் சற்று நேரத்துக்கு பின்னர் சுமந்திரனும் கலந்து கொண்டார். அந்த நேரத்தில்
சுமந்திரன் ஒரு பொது அமைப்புகளுடைய ஒரு அறிக்கை ஒன்றை நாங்கள் அனுப்புவது கொஞ்சம் முன்னேற்றமாக இருக்கும் என்று கருதி விடயங்களை குறிப்பிட்ட பொழுது அதற்கு எல்லோரும் இணங்கி திரு சம்பந்தன் அவர்களும் திரு சுமந்திரன் அவர்களும் அந்த அறிக்கையை தயாரிப்பது திரு சம்பந்தன் அவர்களையும் சுமந்திரன் அவர்களையும் ஐநா மனித உரிமை ஆணையாளருக்கு ஒரு கடிதத்தை தயாரிக்கும்படி நாங்கள் கூறின பொழுது அவர்களுடைய கடிதம் இரவுதான் நேற்று இரவு வந்திருக்கின்றது. அந்த கடிதத்தை எல்லோருக்கும் அவர்கள் அனுப்பி இருக்கிறார்கள். அது ஒரு டிராப்ட், அதாவது ஒரு வரைவு. அது மாற்றங்கள் திருத்தங்கள் வேண்டுமானால் நாங்கள் செய்யலாம். அதிலே மனித உரிமை பேரவை அனுப்ப வேண்டிய கடிதத்திற்கு முன்னர் திரு சம்பந்தன் அவர்களும் திரு சுமந்திரன் அவர்களும் தயாரித்த அந்த கடிதத்தில் 2011 பேன் கிமூன் அவர்களால் நியமிக்கப்பட்ட ஒரு நிபுணர் குழு, முக்கியமானவர்கள் அதிலே இருந்தார்கள், ஜஸ்மின் சூக்கா போன்றவர்கள் போன்றவர்கள், அவர்களுடைய சிபார்சு அடிப்படையில் போர்க்குற்றங்கள் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டவர்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் ஆராய்ந்து ஒரு அறிக்கையை கொடுத்திருந்தார்கள். திரு சம்பந்தன் அவர்களும் சுமந்திரன் அவர்களும் நாங்கள் அனுப்ப வேண்டிய கடிதத்தில் ஏற்கனவே 31 தயாரிப்பதற்கு முன்னரும் 12 முன்னரும் அந்த நிபுணர் குழுவினுடைய அறிக்கையின் ஆரம்பத்தில் இருந்துதான் மனித உரிமை பேரவையிலே அந்த தீர்மானங்கள் விவாதிக்கப்பட்டன, தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன. அந்த அடிப்படையில் அதில் ஒரு ஒரு பந்தி அதிலே போடப்பட்டிருந்தது. ஆரம்பத்தில் எல்லா காலத்திலும் தயாரிக்கப்படுகின்ற ஒவ்வொரு கடிதத்திலும் அந்த விடயமும் அதை தொடர்ச்சிக்காக இடப்பட்டிருந்தது. இதிலே நான் ஒரு வருத்தம் ஒரு நிமிடத்தில் நான் சொல்ல வேண்டும் என்னவென்றால், 2011 அக்டோபர் மாதம் பிற்பகுதியில் 24 தொடக்கம் 27 வரைக்கும் வாஷிங்டன் அமெரிக்கா தான் இலங்கைக்கு தொடர்பான ஐநா மனித உரிமை பேரவை தீர்மானத்தை முன்மொழிய முதல் கனடா ஒன்று இருந்தது, அதை விட பிறகு அமெரிக்கா தான் சிறந்தது என்று நாங்களும் நடத்திய சந்திப்புகளில் தேர்ந்தெடுத்து அமெரிக்கா எங்களை அழைத்திருந்தது. அந்த இடத்திலே நாங்கள் முற்று முழுதாக 3-4 நாட்கள் அங்கே விவாதங்கள் நடத்தி அதிலே திரு சம்பந்தன் அவர்கள், சேனாதன் ராஜா, சுரேஷ் பிரேமச்சந்திரன், மற்றது செசல்வம் அடைக்கல்நாதன் இருந்தோம். அதிலே திரு சம்பந்தன் இறுதியாக 27 தெளிவாக ஒரு கருத்தை சொல்லி இருந்தார். அரசு இழைத்த போர்க்குற்றங்கள் மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக நாங்கள் ஒரு சர்வதேச விசாரணை நடத்த வேண்டும் என்று கிட்டத்தட்ட 40 பேசியதுக்கு பிறகு இராஜாங்க அமைச்சு அனைத்து தலைவர்களும் அங்கே கூடியிருந்த நேரத்தில் அதன் தலைவி மிகச் சிறப்பாக திரு சம்பந்தன் அவர்கள் அதை குறிப்பிட்டிருக்கின்றார். நாங்கள் அவ்வாறே செய்வோம் என்று ஒரு சர்வதேச விசாரணைக்கான தீர்மானம் அங்கே எடுக்கப்பட்டிருந்ததை நாங்கள் குறிப்பிட விரும்புகிறேன். அதில் இப்பொழுது விவாதிக்கப்படுகின்ற விடயத்தை போல் அல்லாமல் அரசுக்கு எதிராக குறிப்பாக பொறுப்பு கூறுதல், இனப்பிரச்சனைக்கான தீர்வு காண அடிப்படைகள் எல்லாமும் தாராளமாக விவாதிக்கப்பட்டு விடுதலை புலிகளை பற்றிய பேச்சே அங்கே இருக்கவில்லை. அரசுக்கு எதிரான ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை என்பதுதான் அங்கே பேசப்பட்டது. அதனால் அந்த அடிப்படையில் இருந்துதான் 12 பிரகடன அறிக்கை ஒன்று தயாரிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு 14 ஒரு சர்வதேச விசாரணை என்று வந்த பொழுது ஒரு தீர்மானத்துக்கு வந்த பொழுது அமெரிக்காவினுடைய ஐநா பிரதிநிதி அவர்கள் கொழும்புக்கு வந்து நாங்கள் ஒரு நாட்டை சுற்றி ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை நடத்துவதற்கு பிரேரணை கொண்டு வந்தால் பல நாடுகள் நாங்கள் கொண்டு வருகின்ற பிரேரணைக்கு ஆதரவு இல்லாமல் போகிற சூழ்நிலை இருக்கின்றது என்றுதான். பின்பு இலங்கையினுடைய சட்டவாளர்கள் அல்லது நடுநிலைமையாளர்களையும் அதில் இணைத்து கொண்டு பேச அந்த பிரேரணை கொண்டு வரப்பட்டது என்பதை நான் குறிப்பிட்டு சொல்லுகின்றேன். அந்த பகுதியில்
அந்த அந்த விடயங்கள் எல்லாம் நாங்கள் அறிந்தது. இப்ப நீங்கள் குறிப்பிட்ட ஒரு விடயம் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. 2011 அக்டோபர் மாதம் திரு சம்பந்தநகி அவர்கள் அமெரிக்காவிலே பேசிய அந்த விடயம், இலங்கை அரசாங்கத்திற்கு எதிராக சர்வதேச விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே நீங்கள் ஒரு முக்கியமான விடயத்தை இதில் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். அதன் அடிப்படையிலே தான் இவ்வளவு காலமாக ஐநா மனித உரிமை சபைக்கு கடிதங்கள் அனுப்பப்பட்டு வருகின்றன. கடந்த முறை கூட மக்களுடைய எதிர்பார்ப்பை கொண்டதாக அந்த கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது. ஆனால் ஏன் திடீரென்று இம்முறை பேங்கினுடைய அறிக்கையை அடிப்படையாக கொண்டு அனுப்ப வேண்டும் என்கின்ற ஒரு முடிவுக்கு தமிழரசு கட்சி வந்தது என்கின்ற ஒரு கேள்வி வருகிறது அல்லவா? ஏன் நான் இந்த கேள்வியை உங்களிடம் முன்வைக்கின்றேன் என்றால், நீங்கள் இணையவழி கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறீர்கள், ஏனைய கட்சிகளும் அந்த கடிதத்தை தயாரிப்பதற்கு தயாராக இருந்திருக்கின்றன. திரு சுமந்திரன் அவர்களிடம் சம்பந்தன் அவர்கள் சொல்லியிருப்பதாக, அதனூடாக அவர் ஒரு கடிதத்தை தயாரிப்பதாக சொல்லப்பட்டிருந்தது. ஆகவே ஏன் எல்லோருமாக கூட்டிணைந்து ஒரு கடிதத்தை இந்த இடத்தில் அனுப்ப முடியாமல் போனது என்கின்ற கேள்வி மக்களிடத்தில் வருகிறது. அதுதான் மிகவும் கவலையான விடயம். என்னவென்றால், திரு விக்னேசன் தரப்பிலோ அல்லது திரு செல்வமடைக்கலான் தரப்பிலோ அவர்கள் ஒரு அறிக்கையை தயாரிப்பதாக எங்களிடம் சொல்லவில்லை. ஆனால் 3ஆம் தேதி காலையில் பத்திரிகைகள் வந்த செய்தி எங்களுக்கு முதல் நாள் கிடைத்த பொழுதும் அதில் கையெழுத்து வைக்க வேண்டும் என்பதற்காக அனுப்பினார்கள் தவிர நாங்கள் எல்லோரும் கூட்டாக அந்த கடிதத்தை தயாரிக்கவில்லை. மன்னிக்க வேண்டும், நான் ஒரு கேள்வி மீண்டும் உங்களிடம் கேட்கிறேன். நீங்கள் இந்த இணையவழி கருத்தரங்களில் இந்த கூட்டங்களிலே கலந்து கொண்ட போது ஏனைய கட்சிகளால் இந்த கடிதம் தயாரிக்கப்படுகின்ற விடயம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப்படவில்லையா? இல்லை, நிலைமையிலிருந்து நான் பொறுப்போடு சொல்லுகின்றேன். திரு சம்பந்தன் அவர்களும் திரு சுமந்திரன் அவர்களும் அந்த கடிதத்தை அறிப்பதாகத்தான் அவர்களிடம் அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் நாங்கள் அந்த கடிதத்தை 3ஆம் தேதி காலையில் எல்லோருக்கும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு அனுப்பி வைத்து விட்டோம். அன்று காலையில் எங்களில் கிடைத்த செய்தி பத்திரிகைகளூடாக திரு சிவமடைக்கநாதன் சி விக்னேஸ்வரன் அவர்கள் அந்த கடிதத்தை கையெழுத்திட்டு ஒரு பகுதியினர் கையெழுத்து வைத்து விட்டார்கள் என்றும், எங்கள் தரப்பில் யாரும் கையெழுத்து வைக்கவில்லை என்றும், நானும் கூட கையெழுத்து வைக்க எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஏனென்றால் நான் திரு சம்பந்தன் அவர்களும் சுமந்திரன் அவர்களும் அனுப்பின கடிதம், அந்த கடிதத்தில் நான் பார்த்தது பொழுது நான் சுமந்திரனிடம் பேசினேன். இதில் பிற பகுதிகளை நாங்கள் தவிர்க்கலாம் என்று கதைத்து, இது ஒரு கார்ட் தான், இது ஒரு வரைவு தான், ஏனையவரிடமும் திருத்தி அறைந்து நாங்கள் அதை திருத்திக் கொண்டு நாங்கள் போகலாம் என்று நாங்கள் உடன்பட்டு 3ஆம் தேதி காலவே நான் செல்வம் அடைக்கலான் அவரிடம் சொன்னேன். இந்த தஸ்மன் அவர்கள் ஐநா மனித உரிமை, அதாவது ஐநா அல்ல பேங்கிங் அவர்களுடைய அந்த அறிக்கையை, நிபுணர் குழு அந்த அறிக்கையின் அடிப்பாகம் எல்லா சந்தர்ப்பங்களும் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதை குறிப்பிட்டதை நான் சொன்னேன். அதில் சில வேளைகளில் அபிப்பிராயங்கள் இருக்கலாம், அதை நீக்குவோம், மற்றவர்களுடனும் பேசிவிட்டு அந்த வரவை திருத்துவோம் என்று நான் திரு செல்வம் அடைக்கலான குறிப்பிட்டிருந்தேன். அப்படியால் நான் அதற்கு முன்னர் திரு சுமந்திர அவர்களுடன் நான் இந்த மாற்றம் செய்ய வேண்டும் அல்லது திருத்த வேண்டும் என்று மற்றவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும் என்று பொழுது அவர் அதற்கு சம்மதித்திருந்தார். சம்பந்தனும் அவருக்கு சம்மதித்ததாக எனக்கு சொன்னார். அதற்கு இடையில் திரு சுமந்திரன் அவர்கள் என்று சொன்னார், லண்டன்ல இருந்து மற்ற பகுதியினர், அதாவது நம்ம செல்வமடைக்கல்நாதன் விக்னேஸ்வரன் அவர்கள் கையெழுத்திட்ட கடிதம் தனக்கு இங்கே அனுப்பப்பட்டிருக்கிறது, அது ஐநாவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்று, அதுதான் அந்த பிரச்சனையின் ஆரம்பமாக இருந்தது. மறுபடியால் நாங்கள் 5ஆம் தேதி காலையில் இந்த கடிதத்தினுடைய பிரச்சனை சம்பந்தமாக எங்களுடைய அரசியல் குழுவிலே நாங்கள் ஆராய்ந்த பொழுது திரு சுமந்திரன் எங்களிடம் குறிப்பிட்டார், அவர்களும் ஒரு கடிதத்தை அனுப்பிவிட்டார்கள். எங்களுடைய தரப்பில் திரு சம்பந்தன் அவர்கள் சொன்னார், இனி அவர்களும் கையெழுத்து வைக்க முடியாது, நான் அந்த கடிதத்தை அனுப்புகிறேன் என்று குறிப்பிட்டதாக எங்களிடம் குறிப்பிட்டார். அதுதான் உண்மையான நடந்த நிகழ்ச்சி. ஆனால் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றார்கள், என்னவென்றால், திரு சுமந்திரன் அவர்களிடம் 2 வாரங்களாக அந்த கடிதம் தொடர்பாக தங்கள் தொடர்ந்து தொலைபேசி அழைப்புகள் எடுத்த பொழுதும் இந்தா தருகின்றேன் அந்தா தருகின்றேன் என்கின்ற ஒரு கால எழுத்தடிப்பை செய்தாரே தவிர, தங்களிடம் அதை முழு மனதோடு அதை ஒப்படைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் திரு சுமந்திரன் அவர்கள் செயற்படவில்லை என்கின்ற குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள். நான் அப்படி அந்த குற்றச்சாட்டுகளுக்கு நான் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் அந்த கடிதம் தயாரித்து
ஆறாம் தேதிக்கு முன்னர் பாராளுமன்றம் கூறுகிற சந்தர்ப்பத்தில் நாங்கள் மீண்டும் எல்லா கட்சிகளுடனும் கலந்து பேசி தேசிய கட்டமைப்பை கொண்டு வருகிறது பேசிவிட்டு அந்த கிடத்தை அனுப்புவதாக அதுக்கு தகுந்த மாதிரி ஏனென்றால் அது பொது அமைப்புகளுடைய ஒரு அறிக்கை தயாரிக்க வேண்டி இருந்தது அது முழுமையாக எடுத்ததுக்கு பின்னர் கொண்டு வந்த அந்த கடிதம் தான் அந்த அனுப்பின கடிதம் தான் எங்களுக்கு மூன்றாம் தேதி காலையில் கிடைத்தது. அப்படியால் ஒரு முக்கியமாக பொறுப்பு கொடுத்த தரப்பு அந்த கடிதத்தை தயாரித்து மூன்றாம் தேதி அதை ஆராய்ந்து அது வரைவுதான் என்று சந்தர்ப்பம் இருந்த பொழுது வீணாக நான் இப்பொழுது இந்த சந்தர்ப்பத்தை கூட ஒருவரையொருவர் குறை சொல்லிக் கொண்டிருந்து பிரிவசனம் இல்லை என்றால் இதற்கு முதல் தடவையும் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல முன்பு எல்லாரும் நாங்கள் பேசி அதாவது இனப்படுகொலை என்ற விடயத்தை முதலில் போட வேண்டும் அந்த வரைவிலே என்று சொல்லி நாங்கள் எல்லோரும் கையெழுத்து வைப்பதாக சொல்லி நாங்கள் எல்லாரும் கையெழுத்து வைத்திருந்தாங்க சிலர் கையை கையெழுத்து வைப்பதற்கு முன்னர் இறுதியாக நாங்கள் பாக்கியசுவ சரவணமுத்துவர்களோடு கொழும்பிலே சந்தித்து எல்லா கட்சிகளுடைய தலைவர்களும் கூட்டி நாங்கள் தீர்மானித்தது திரு சம்பந்தன் அவர்களும் விக்னேஸ்வரன் அவர்களும் திரு கஜேந்திரகுமார் அவர்களும் அந்த குழுவிலே இருந்து தயாரித்து அதில் கையொப்பமிட்டு அனுப்பியது அனுப்புவது என்பதால் தீர்மானிக்கப்பட்டது. அதற்கிடையில் இளைஞர்கள் கையெழுத்து வைத்த கடிதம் கூட போய்விட்டது. மறுபடியால் அது ஒரு பிரச்சனையாக இருக்கவில்லை. அப்படி வேறு கடிதங்களும் ஐநா மனித உரிமை பேரவைக்கு புலம்பெயர்ந்தவர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது. எங்களுடைய கொழும்பிலே இருந்து பிடிஎஃப் போன்றவர்கள் லண்டன்ல இருந்து அனுப்பிய ஒரு படிவத்தில் திருத்தங்கள் செய்து நாங்கள் கையெழுத்து வைத்திருக்கின்றோம். அதற்கு பின்னர் திரு சம்பந்தன் அவர்கள் கையேந்திரகுமார் அவர்கள் விக்னேஸ்வரன் அவர்கள் கையெழுத்திட்டு அனுப்பிய கடிதமும் மனித உரிமை பேரவை ஆணையாளருக்கு அனுப்பப்பட்டது. இது ஒரு பிரச்சனையாக்கப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இப்படியெல்லாம் நிகழ்ந்தாலும் நாங்கள் ஒன்றுபட்டு செயல்பட்டு வந்திருக்கிறோம். இம்முறைதான் தேவையற்ற முறையில் இந்த விடயம் பெரிதாக்கப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் நாங்கள் தெளிவாக சொல்லுவோம் அந்த கடிதத்துக்கு மனித உரிமை பேரவையுடைய ஆணையாளரிடமிருந்து சம்பந்தனுக்கே கடிதம் வந்திருக்கின்றது. எந்த இடத்திலும் இந்த பிரச்சனைக்கு உரிய அம்சமாக வெளியிலே பத்திரிகைகளுக்கு வந்த செய்தி என்னென்றால் தமிழரசு கட்சி விடுதலை புலிகளை விசாரிக்க வேண்டும் என்று அந்த கடிதத்தை போட்டுவிட்டார்கள் என்பது அது முற்று முழுதான உண்மைக்கு மாறான ஒரு பொய்யாக அது நான் பொறுப்போடு சொல்லுகிறேன். அப்படி ஒரு வார்த்தை கூட அது குறிப்பிடப்பட்டதாக நாங்கள் கொண்டிருக்கிறோம். இல்லை இல்லை உண்மையில் நான் ஏன் உங்களை அழைத்திருந்தேன் என்றால் இப்போது இருக்கின்ற அரசியல்வாதிகள் மத்தியிலே ஒரு போராட்டியாகவும் கூட ஒரு நீண்ட அரசியல்வாதியாகவும் எல்லா களங்களையும் சந்தித்த ஒரு மனிதராக அனுபவசாலியாக உங்களை பார்க்கப்படுகின்றீர்கள். அந்த வகையிலே இந்த விடுதலை போராட்டத்தோடும் தமிழர் தலைமையோடும் விடுதலை புலிகளோட தலைமையோடும் ஒரு நெருங்கிய தொடர்பை நீங்கள் கொண்டிருந்தவர்கள். இவ்வாறான கருத்துக்கள் வருகின்ற பொழுது உங்களால் எவ்வாறு அப்படி அவ்வாறு அனுமதிக்க முடியும் என்கின்ற கேள்வி மக்களிடத்திலே வருகிறது. சரி, இப்போது நான் விடயத்திற்கு வருகின்றேன் ஒரு வார்த்தை பிரயோகம் விடுதலை விசாரிக்க வேண்டும் என்ற கருத்து அங்கே இருக்கவில்லை என்பதை நான் தெளிவாக சொல்லுவேன். அந்த கழகத்தை பார்த்த பொழுதும் அதில் ஏதாவது வேறுபாடுகள் இருந்தாலும் நாங்கள் அந்த பகுதியை விட்டுவிட்டு நாங்கள் அந்த சம்பந்தன் அவர்கள் திரு சுமந்திரன் அவர்கள் தயாரித்த கடிதத்தில் நாங்கள் கையெழுத்து அனுப்பலாம் என்றுதான் மூன்றாம் தேதி காலையிலும் நான் திரு செல்வம் வழக்கில் நான் குறிப்பிட்டிருந்தேன். அப்படியொன்று அதாவது விடுதலை புலிகளையும் விசாரிக்க வேண்டும் என்று 11 அந்த கடிதம் தயாரிக்கப்பட்ட காலத்திலிருந்து ஒருபொழுதுமே நாங்கள் அந்த வார்த்தைகள் பாவித்திருக்கவில்லை. இறுதியாக அவர்களை விடுதலை புலிகளை விசாரிக்க வேண்டும் என்ற கருத்து அந்த கடிதத்தில் எங்களால் நிச்சயமாக சொல்லப்பட்டிருக்கவில்லை, எழுதப்பட்டிருக்கவில்லை, அனுப்பப்பட்டிருக்கவில்லை என்பதுதான் நான் திட்டவட்டமாக குறிப்பிட்டிருக்கிறேன். நான் பொறுத்து கூற ஆயத்தமாக இருக்கிறேன். சார், நீங்கள் ஒரு பொறுப்புள்ள வருகின்ற முறையில் அப்படியானால் ஏன் உங்கள் கட்சிக்குள்ளே ஒரு முரண்பாடு வந்தது? பத்திரிகைகளை கூட உடனடியாக திரு ஸ்ரீதரன் அவர்கள் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் திரு சம்பந்தன் அவர்கள் அனுப்பிய கடிதத்தில் தங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று வெளிப்படையாகவே அவர்கள் செய்தி கொடுத்திருந்தார்களே, அது என்ன காரணத்திற்காக? அதை நாங்கள் பார்த்தோம். அந்த கடிதம் கூட எங்களோடு பேசப்படாத ஒரு கடிதம். அதன் காரணமாக நாங்களும் அவர்களும் தொடர்பு பட்டு பேசிய விடயத்தில்
அவர்கள் அந்த கடிதத்தை தாங்கள் அனுப்பவில்லை என்று எங்களுக்கு பதில் சொல்லிவிட்டார்கள். 5ஆம் தேதியும் அரசியல் குழு கூடிய பொழுது திரு ஸ்ரீதரன் அவர்களும் அதில் பங்களிப்பவர், அரசியல் குழுவில் ஒரு உறுப்பினராக இருப்பவர், தாங்கள் அந்த கடிதத்தை அனுப்பவில்லை என்று சொல்லிவிட்டார்கள். அதை பற்றி நாங்களே இன்னும் அந்த கடிதத்தை பற்றியோ அல்லது இது தொடர்பான பேச்சுகளை பற்றியோ இப்பொழுது கொரோனா வைரஸ் காரணமாக நாங்கள் கூட்டங்கள் கூடி பேசுவது கஷ்டமாக இருக்கிறது, முடியாமல் இருக்கின்றது. விரைவிலே நாங்கள் இந்த செயற்குழுவையும் கூட்ட வேண்டும், அரசியல் குழுவையும் நாங்கள் கூட்ட வேண்டும். அதில் ஏதாவது பிணக்குகள் இருந்தால் அதை நாங்கள் பொது வழியில் விவாதத்தை செய்வதை விட கடைசியாக திரு ஸ்ரீதரன் கூட தான் அந்த கடிதத்தை அனுப்பவில்லை என்று அந்த 5ஆம் தேதி நடைபெற்ற அரசியல் குழுவிலேயே சொல்லிவிட்டார். ஆனபடியால் அதை எடுத்து நான் அதிகமாக இப்பொழுது பேச வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை என்று நான் நினைக்கிறேன். கையொப்பம் விட்டது என்ற ஒரு பகுதி மட்டும்தான் இணையதளத்தில் வந்ததை பற்றி எங்களுக்கு தெரிவித்திருந்தார்கள். என்னுடைய கேள்வியை நீங்கள் என்ன புரிந்து ஸ்ரீதரன் அவர்கள் அனுப்பிய கடிதத்தை பற்றி நான் இன்னும் உங்களுடன் கேள்வி தொடுக்கவில்லை. திரு சம்பந்தன் அவர்கள் மனித உரிமை சபைக்கு அனுப்பிய கடிதத்தில் தனக்கு உடன்பாடு இல்லை என்றும் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் தெரிவித்திருந்தார்களே, ஆகவே இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களோடும் கட்சி உறுப்பினர்களோடும் இது தொடர்பாக கலந்து ஆலோசிக்கப்பட்டதாண்டுதான் என்னுடைய கேள்வி. நாங்கள் 5ஆம் தேதி நடைபெற்ற அரசியல் குழு கூட்டத்திலே இந்த விடயங்கள் ஆராயப்பட்டது. அடுத்த நாள் 6ஆம் தேதி காலமையில் இவ்வாறு திரு விக்னேஸ்வரன், திரு செல்வமடைக்கல்நாதன் அவர்கள் அனுப்பிய ஒரு கடிதம் அனுப்பப்பட்டு விட்டது என்ற செய்தி கிடைத்திருக்கிறது. அந்த கடிதமும் கிடைத்திருக்கிறது. ஆனபடியால் திரு சம்பந்தன் அவர்கள் இப்படி தான் அனுப்புவதாக ஒரு என்றால் ஒரு தூரம் அது கையெழுத்திடாதுவிட்டால் தேசிய கூட்டணியுடைய தலைவர் என்ற முறையில் தான் அதை அனுப்புவதாக சொன்னபடியால் அடுத்த நாள் காலமே 6ஆம் தேதி பாராளுமன்ற கூட இருந்த நேரத்தில் எங்களுடைய கட்சியைச் சேர்ந்தவர்களும் ஏனைய திரு விக்னேஸ்வரன், திரு கஜேந்திரகுமார் அவர்களும் அங்கே இருப்பார்களாக இருந்தால் அங்கே இதை பற்றி கதைத்து நீங்கள் ஒரு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று சொன்னதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டுதான் அன்றைக்கு நான் உறுதியாக நான் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தேன். ஆரம்பத்திலே கூட குறிப்பிட்டிருந்தேன், பிணக்குகள் குறைபாடுகள் இருந்தால் அதை திருத்திக் கொண்டு நாங்கள் செல்லலாம், தவிர்க்க வேண்டியது தவிர்க்கலாம் என்று நான் குறிப்பிட்டிருக்கிறேன். நான் குறிப்பிட்டது 6ஆம் தேதி காலையில் நீங்கள் கூடி அதில் ஏதாவது திருத்தங்கள் செய்ய வேண்டுமா அல்லது ஏன் அந்த நிலைமை ஏற்பட்டது என்பதை பகிரங்கமாக வெளிப்படுத்துங்கள் என்று சொல்லித்தான் அனுப்பினோம். அப்படி அங்கே கூட்டம் நடைபெறாத காரணத்தால்தான் திரும்ப நாங்கள் எங்களுடைய அலுவலகத்திலே கூடிய கூட்டத்துக்கு நான் கட்சியின் தலைவர் என்ற முறையிலும் கூட நான் மிக கவனமாக அதை பார்த்துக் கொண்டிருந்தேன். அப்படி குற்றம் சுமத்தப்பட்ட விடயம் என்னவென்றால் விடுதலை புலிகளை விசாரிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட விடயம்தான். அது அங்கே அப்படி இடம் பெறவில்லை என்பபடியால் அதில் எந்தவிதமான ஆட்சேபனை இல்லாமல் நடந்த விடயத்தை அதில் அந்த கடிதத்தில் உள்ள அம்சங்களை பற்றி ஐநா மனித உரிமையில் இந்த விவரம் எப்படி இந்த விவாதம் அல்லது அவருடைய உரை என்ன எப்படி இருக்க போகிறது, அது மீண்டும் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் செப்டம்பர் மாதம் வரையில் ஒரு தீர்மானமாக எடுக்கப்படுகிறேன். நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி நாங்கள் இந்த ஒரு தீர்மானத்தை எடுக்க வாய்ப்புகளை ஏற்படுத்துவோம், அதுவரைக்கும் நாங்கள் அமைதியாக இந்த நிகழ்ச்சியை கொண்டு செல்வோம் என்றுதான் நாங்கள் அன்றைக்கு பத்திரிகையாளர் மாநாட்டில் கூட நான் முன்னால் இருக்கிற பொழுதே திரு சுமந்திரன் அவர்கள் சொல்லியிருந்தார். அதனுடைய அதை தொடர்ந்து நாங்கள் விவாதித்துக் கொண்டு காலத்தை கடத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கவில்லை. இது பல முறை 12ஆம் ஆண்டிலும் வந்த பிரகடனத்தை ஐநா மனித உரிமை நிறைவேற்றப்பட தீர்மானத்தை எரித்த காலங்களும் இருக்கின்றன, பெரும் போராட்டங்கள் நடைபெற்றிருந்தார். அதனால் தொடர்ச்சியாக நாங்கள் அந்த விடயத்திலேயே நாங்கள் காலத்தை கடத்த வேண்டிய அவசியம் வேண்டாம் என்றுதான் நான் நினைக்கிறேன். இல்லை, நான் என்னுடைய கேள்விக்கு உங்களுடைய சரியான பதிலை எதிர்பார்க்கின்றேன். நீங்கள் குறிப்பிட்ட விடயங்கள் நாங்கள் இதை பற்றி நாங்கள் விசாரித்த பொழுது எங்களுக்கு தகவல் வந்தது, இந்த இது திருத்தங்கள் வேணுமாக இருந்தால் நாங்கள் திருத்தி விட்டு அனுப்புவோம் என்கின்ற அடிப்படையில் குறிப்பாக அந்த சர்ச்சைக்குரிய விடயமாக பேங்கிமினுடைய நிபுணர் குழு அறிக்கையை வேண்டுமென்றால் நாங்கள் நீக்கிவிட்டு கடிதத்தை அனுப்புவோம் என்ற கோரிக்கையை நீங்கள் முன்வைத்ததாகவும் எங்களுக்கு தகவல் வந்திருந்தது. ஆகவே நான் அதை மீண்டும் உறுதிப்படுத்தும் முகமாக சில பாராளுமன்ற உறுப்பினர்களோடு தொடர்பு கொண்டு கேட்டேன். அவர் சொன்னார், மாவையா சொன்னார் அதை நீக்கிவிட்டு அனுப்ப வேண்டும் என்று. ஆனால் அது நீக்கப்பட்டு அனுப்பப்பட்டதா என்பது இறுதி படிவ கடிதத்தை நாங்கள் பார்க்கவில்லை என்று சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்திருந்தார்கள். என்னுடைய கேள்வி என்னென்றால், உங்களுடைய கோரிக்கையின் பிரகாரம் திரு பாங்கிமுன் அவருடைய நிபுணர்கள் அறிக்கை நீக்கப்பட்டு அனுப்பப்பட்டதா?
அப்படி அனுப்பப்படவில்லை என்பதுதான் எனக்கு தெரிந்த விடயம். நானும் இறுதியில் 6ஆம் தேதி நான் பாராளுமன்றத்தில் இல்லாதபடியால் நான் 5ஆம் தேதி ஏனையவர்கள் கையெழுத்து வைத்து மற்ற கடிதத்தை அனுப்பிவிட்டபடியால் இந்த கடிதத்தில் வேறு ஒருவரும் கையெழுத்து வைப்பதற்கு இல்லை என்றபடியால் திரு சம்பந்தனே கையெழுத்து வைத்து அனுப்பிவிட்டார் என்ற செய்தியோடு தான் அந்த நிகழ்ச்சி முடிந்திருக்கின்றது. சரி, ஒரு ஒரு சிறிய ஆட்சேபனைக்கு இடம் இருக்காது என்றால் அந்த அதாவது பேங்கிங்குடைய அந்த குழு நிபுணர் குழு மிகவும் தகுதி வாய்ந்தவர்கள். இவர் ஜஸ்மின் சூக்கா எல்லோருக்கும் தெரிந்தவர்களுக்கு நேரடியாக தொடர்பு இருந்தது. மனிதன பேரவையினுடைய விவாதங்களில் தீர்மானங்கள் இருக்கின்ற பொழுதெல்லாம் மிக பலமாக நவநீதம் பிள்ளை காலத்திலும் சரி அவரே இங்கே வந்திருந்தார். அவர்களை எல்லாம் எங்களுக்கு தெரியும். மிகவும் பலம் வாய்ந்த தமிழர் மக்களுடைய நிலைமையில் அவர்கள் ஆதரவாக இருக்கின்ற ஒரு சக்திகள், சர்வதேச ரீதியாக அறிவு கொண்ட ஆற்றல் நிறைந்த ஒரு பிரதிநிதிகள். அவர்களுடைய அந்த அந்த யஸ்மின் சூக்கா கூட தஸ்மனோடு அவர்கள் இருந்துதான் அந்த அறிக்கைகளை தயாரித்த பொழுது அந்த பகுதியில் அந்த நிபுணர் குழுவிலே இடம்பெற்றிருக்கின்றது. அதை நாங்கள் ஒரு ஆட்சேபனைக்கு உற்பத்தி இந்த சந்தர்ப்பத்திலும் பேசப்பட்டிருந்தாலும் அந்த அந்த அறிக்கைகள் அடிப்படையில் தான் இதுவரை 46-1 வரைக்கும் 30-1 முதல் 46-1 வரைக்கும் வருகின்ற தீர்மானங்கள் அந்த அடிப்படைகளில் தான் கலந்துரையாடப்பட்டு பேசப்பட்டு அது அந்த அடிப்படைகளில் இருக்கக்கூடியதாகத்தான் எல்லா தீர்மானங்களும் எடுக்கப்பட்டு வந்திருக்கின்றன. உண்மையிலே நாங்கள் மிக நாங்கள் அன்றைக்கு பத்திரிகையாளர் மாநாட்டிலே நாங்கள் தெரிந்து கொண்டது பாராளுமன்றத்திலே விவாதம் இந்த விடுதலை புலிகள் மற்றும் அரசாங்கம் சம்பந்தமாக விவாதம் இருந்த பொழுது திரு கஞ்சனமார் கூட இரு பக்கமும் விவாதிக்கப்பட வேண்டும் என்ற காலத்தில் அதனால் இப்பொழுது பாதுகாக்க கூட விரும்பி இருக்கிறேன். அப்படி எல்லோரும் ஏற்றுக்கொண்டு அல்லது திரு கஜேந்திரகுமார் அவர்கள் ஸ்ரீ வித்தேஸ்வரன் அவர்கள் திரு சம்பந்தன் அவர்கள் இந்த 46-1 தீர்மானத்துக்கு கொண்டு அனுப்பிய கடிதம் கூட இந்த அடிப்படையில் தான் அந்த நிபுணர் குழுவுடைய அடிப்படைகள் தான் ஏனைய பகுதியில் நிரப்பப்பட்டிருக்கின்றது நிறுவப்பட்டிருக்கின்றது. அந்த விடயங்களை நாங்கள் தொடர்ந்தும் நாங்கள் ஆராய்ந்து இந்த நேரத்தை போக்க வேண்டுமோ என்பதுதான் என்றால் நாங்கள் தொடர்ந்தும் இனிமேல் வருங்காலம் இன்னும் முக்கியமாக இருக்கப் போகின்றது. பேரவை ஆணையாளருடைய அறிக்கை மிகவும் பெரும் வாய்ந்தது. ஆனால் 13ஆம் தேதி சமர்ப்பித்த இடத்தில் அரசாங்கம் தங்களுக்கு வாக்குறுதி சார்ந்த விடயங்களை பற்றியும் குறித்து குறிப்பிட்டிருக்கின்றார். மறுபடியால் அதில் நாங்கள் நம்பிக்கை கொள்ள முடியாது விட்டாலும் அந்த ஆணையாளர் ஒரு மிகவும் சிறிய நாட்டைச் சேர்ந்த ஜனாதிபதியாக இருந்த அந்த நாட்டிலே பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி இந்த இடத்திலே தலைவராக இருக்கின்ற பொழுது அங்கே மிகவும் தகுதி வாய்ந்தவர்கள் இருக்கின்ற பொழுது அடுத்து செப்டம்பர் மாதம் அதுக்கு முதல் பிப்ரவரி மாதம் வருகின்ற தீர்மானகரமான சில தீர்மானங்கள் எடுக்கின்ற நேரத்தில் நாங்கள் இந்த விடயங்களை மட்டும் ஆராய்ந்து காலத்தை உணர்த்தி கொண்டிருக்காமல் மன்னிக்க வேண்டும் திரு மாவியன் அவர்களே, ஒரு விடயத்தை நாங்கள் இந்த விடயத்தை பொறுத்த மட்டிலே தமிழ் மக்களிடத்திலே ஒரு குழப்பம் வருகிறது. இந்த ஐநா விடயம் வருகின்ற பொழுது ஒரு திருவிழா தொடங்குகின்ற பொழுது யாருடைய திருவிழா சிறப்பாக இருக்கும், அவரே அவருடைய திருவிழாவுடைய என்னுடைய திருவிழா சிறப்பாக இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் கட்சிகளுடைய கருத்து மோதல்கள் இடம்பெறுகின்றன. ஆகவே இது தொடர்பாக மக்கள் மத்தியில் ஒரு குழப்பம் ஏற்படுகின்றது. ஆகவே இந்த குழப்பத்தின் காண ஒரு தெளிவை கொடுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு ஒரு கட்சி தலைவர் என்ற முறையில் இருக்கிறது. நீங்கள் திரு கஜேந்திரகுமார் அவர்களை குறிப்பிட்டிருந்தீர்கள், இரண்டு பக்கமும் விசாரிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே கருத்து தெரிவித்திருந்தார் என்ற அடிப்படையிலே உங்களுடைய பதில் அமைந்திருந்தது. திரு கஜேந்திரகுமார் அது பாராளுமன்ற விவாதத்தில் அவர் குறிப்பிட்டதை அன்றைக்கு பத்திரிகை மாநாட்டில் குறிப்பிட்ட ஒரு கருத்தை கொண்டுதான் நான் குறிப்பிடுகின்றேன். நான் பார்த்திருக்கின்றேன், அது அது பிரச்சனை அல்ல. அந்த இடத்துலதான் இன்னொரு விடயத்தை நான் குறிப்பிட வருகின்றேன். திரு கஜேந்திரகுமார் அவர்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் மிக தெளிவாக ஒரு விடயத்தை சொல்லுகின்றார். இறுதி யுத்தத்தின் போது நாங்கள் தான் நேரடி சாட்சியாக இருக்கின்றோம். நீங்கள் புலிகளை விசாரிக்கப் போகின்றீர்கள் என்றால் நாங்கள் வருகின்றோம், புலிகள் நிரபராதிகள் என்று சொல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்கின்ற அடிப்படையிலே அவர் கருத்து வெளியிட்டிருக்கின்றார். அந்த அந்த விடயத்தை நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் பேசிக் கொள்ளுவோம். அந்த பகுதியினரை நான் விவாதித்துக் கொள்ளவில்லை. இரு பகுதியினரும் விவாதிக்க வேண்டும் என்று சொன்னதற்கு பின்னர் அதாவது அந்த
நிபுணர் குழு அறிக்கை, நாங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அமெரிக்காவில் 11 ஆண்டிலும் சரி, அதற்கு பின்னரான ஒரு காலத்திலும் சரி, விடுதலை புலிகள் சேர்க்கப்பட வேண்டும் என்று நாங்கள் குறிப்பிடவில்லை. அதை கருத்தில் கூட நாங்கள் எடுக்கவில்லை. அரசுக்கு எதிராக தமிழ் மக்களுடைய பின்னணிகள் என்ற முறையில் அரசுக்கு எதிரான அனைத்து குற்றச்சாட்டுகளையும் போர்க்குற்றங்களையும் மனித உரிமை முதல்களையும் தான் நாங்கள் எங்களுடைய எல்லா ஆவணங்களிலும் எல்லா சமர்ப்பணங்களிலும் மனித உரிமை பேரவை ஆணையாளர்கள் உட்பட பேங்கி மூன் அவர்களிடத்திலும் கூட நாங்கள் அந்த தொடக்கம் இன்று வரைக்கும் அதுதான் என்னுடைய நிலைப்பாடாக இருக்குது என்பது போதும் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக அதான் மீண்டும் உங்களிடம் சொல்லுகின்றேன், நீங்கள் தமிழர் தலைமையோடும் புலிகளோடும் எவ்வளவு நெருக்கமாக இருந்தீர்கள் என்பதும், புலிகள் எவ்வளவு தூரம் இந்த இறுதி யுத்தத்தின் போது எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதும் உலகம் அறிந்த விடயமாக இருக்கிறது. ஆனால் வேண்டுமென்றே குற்றம் சுமத்தப்படுகின்ற விடயங்களிலே நீங்கள் உங்களுடைய கருத்தை மிக நிதானமாகவும் வெளிப்படையாகவும் சொல்லி வருகின்றீர்கள். மனித உரிமை மீறல்களிலே புலிகள் ஈடுபடவில்லை என்ற கருத்து உங்களிடம் தெளிவாக இருக்கின்றது என்பதை நான் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது என்னுடைய கேள்வி என்னவென்றால், அண்மையிலே நீங்களும் கலந்து கொண்டு அந்த பத்திரிகையாளர் மாநாட்டில் தெரிவிக்கப்பட்ட கருத்தின் அடிப்படையிலே உங்களிடம் அந்த கேள்வியை முன்வைக்கலாம் என்றிருக்கின்றேன். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபையிலே அரசியல் கட்சிகள் முன்வைக்கின்ற கருத்துக்கள் கருத்தில் எடுக்கப்பட மாட்டாது என்கின்ற அடிப்படையிலுமே, அரச சாரா சமூக சிவில் அமைப்புகள் முன்னெடுக்கப்படுகின்ற சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் தான் அங்கே கருத்தில் எடுக்கப்படும் என்ற அடிப்படையிலே திரு சுமந்திரன் அவர்கள் கருத்து வெளியிட்டிருந்தார். அப்படியானால் இந்த கருத்து முரண்பாடுகளை தவிர்ப்பதற்காக எல்லா கட்சிகளும் உடன்பட்டு ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கலாம் என்ற கேள்வி மக்களிடத்தில் வருகிறது அல்லவா? ஏன் அந்த விடயத்தில் ஒத்துப்போகவில்லை என்ற கேள்விக்கு உங்களுடைய பதில் சுருக்கமாக எதிர்பார்க்கின்றேன். அன்றைக்கு அந்த பத்திரிகையாளர் மாநாடு என்னுடைய அதாவது எங்களுடைய அரசியல் குழு 5ஆம் தேதி தீர்மானத்தை அறிவித்ததற்கு பின் 6ஆம் தேதி பாராளுமன்ற கட்டிடத்திலே பாராளுமன்றம் கூடுவதற்கு முன்னர் நாங்கள் எல்லோரும் கூடி பேசி அதற்கு ஒரு விளக்கம் அளிக்க வேண்டும், மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்றுதான் நான் சொல்லி அதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டு போயிருந்தார்கள் தமிழக கட்சியுடைய அரசியல் குழு உறுப்பினர்கள். அது நடைபெறாத காரணத்தினால்தான் எங்களுடைய அலுவலகத்திலே திரு சுமந்திர அவர்கள் என்னோட வீட்டுக்கே வந்து, நான் அப்பொழுது குறிப்பிட்டிருந்தேன், நாங்கள் இன்னென்ன விடயங்களில் நாங்கள் ஒன்றுபட்டு ஒருமைப்பட்டு செயல்பட வேண்டியதை மட்டும் நாங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு இந்த பத்திரிகை மாநாட்டில் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று சொன்னதை செய்ததில் அப்படியே அவர் குறிப்பிட்டிருந்த பொழுது அப்பொழுது நான் இடைமறைத்து சொல்ல வேண்டிய அளவுக்கு அதை நான் பொருட்படுத்தி இருக்கவில்லை. அதை நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்பதை இறுதியாக அவர் தெளிவாக சொல்லியும் இருக்கின்றார். அதுபடியால் ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டிலே அந்த விடயத்தை பேசிக் கொண்டிருப்பவர்கள் நான் இடமறிந்து சொல்ல சொன்னால் கூட நீங்களே இப்போது கேட்பீர்கள், நீங்களும் அவரும் பத்திரிகையாளர் மாநாட்டிலே முரண்பட்டு பேசியிருக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு நான் இடம் அளிக்க விரும்பவில்லை. அது ஒரு பெரிய விடயம் அந்த விஷயத்தில். அதுபடியால் அந்த விடயங்களை நாங்கள் மீண்டும் என்னுடைய ஒரு பொறுப்பு நீங்கள் சொல்லுவது போல என் மீது மதிப்பு இருந்தால் அப்படி செய்திருக்கின்றோம். நாங்கள் மீண்டும் அனைவருடனும் தனித்தனியாக பேசி நாங்கள் ஒன்றுபட்டு செயல்படுகின்ற ஒரு விடையை எதிர்காலம் மிகவும் பாரதூரமானது. இந்த அரசாங்கம் இப்பொழுது கூட இந்த மனித உரிமை பேரவையினுடைய தீர்மானத்தை வெளியார் தலையீடு இருப்பதை ஏற்க மாட்டோம் என்று ஒரு கட்சியை முன்வைத்தார்கள். அதைவிட மனித உரிமை பேரவை ஆணையாளர் ஜனாதிபதி அவர்கள் கொடுத்த ஒரு நம்பிக்கையை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றார். நாங்கள் அந்த நம்பிக்கையை நம்ப முடியாது. ஆணையாளர் ஒரு பொறுப்பு வாய்ந்த உலக தலைவராக இருக்கின்ற நேரத்திலே மனித உரிமை பேரவையுடைய தலைவராக இருக்கிறதிலே அந்த அறிக்கையில் தன்னுடைய பேச்சிலே அதை குறிப்பிட்டிருக்கின்றார். நாங்கள் இனிமேல் வருகின்ற காலம் இன்னும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். அதிலே நாங்கள் எல்லாரும் ஒன்றுபட்டு செயல்படுவதற்கான வாழ்த்து பிரயோகங்களை அல்லது தந்திரோபாயங்களை அல்லது அதை கொண்டு செல்லுகின்ற விடயத்தில் நான் மிகவும் கவனமாக பொறுப்போடு செயல்பட விரும்புகின்றபடியால் நான் ஒவ்வொரு அந்த அதாவது பத்திரிகையாளர் மாநாட்டிலே ஒரு வார்த்தை அவர் குறிப்பிட்டிருக்காக அதுக்கு ஒரு விவாதத்தை நான் ஏற்படுத்தி அதற்கு மாநாட்டை கூட அப்ப நான் முயற்சிக்கவில்லை. அது உண்மை. உங்களுடைய அரசியல் முயற்சியை வழிகாட்டுகின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் கருத்து எங்களுடைய கேள்வி என்னவென்றால், அரசியல் கட்சிகளின் கருத்துக்கள் எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது என்பதை தெளிவாக தெரிந்திருந்த திரு சுமந்திரன் அவர்கள் ஏன் சிவில் சமூக அமைப்புகளோடு இணைந்து இந்த கடிதத்தை தயாரிக்க முன்வரவில்லை என்ற கருத்து கேள்வி மக்களிடம் வருகிறது. கடந்த முறை தயாரித்தது போன்று அதைவிட ஒரு ஒரு வலுவான ஒரு பெருமதிப்பிக்க கடிதத்தை தயாரித்து முடியும் என்ற கேள்வி வருகிறது அல்லவா? சுமந்திரனுடைய வாயால் வந்த பதிலை வைத்து தான் இந்த கேள்வியை கேட்கின்றேன்.
சுமந்திரனிடம் நான் 3ஆம் தேதி காலமே பேசிய பொழுதும் அந்த கூட்டத்திலேயே சொல்லப்பட்டிருக்கின்றது. நாங்கள் அது ஒரு டிராப்டாகத்தான் நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். திரு செல்வமடக்கல் நானுக்கு நான் கூட சொல்லப்பட்ட விடயம், நாங்கள் இந்த இடத்தில் நாங்கள் அதில் திருத்தங்கள் தந்தால் செய்யலாம் என்று சொன்ன அந்த கருத்துக்கு முன்னர் அதுக்கு முன்னரேயே மற்ற பக்கத்தில் திரு விக்னேஸ்வரன் திரு செல்வமடக்கல் நான் அவர்கள் கையெழுத்திட்டு அனுப்பிவிட்டார்கள் என்ற கடிதத்தை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அதன்படியால்தான் அதை தொடர்ந்து ஒரு திரு சுமந்திரன் சம்பந்தன் அவர்கள் தயாரித்த கடிதத்தின் மீது நாங்கள் திருத்தங்களை செய்து அனுப்ப வேண்டிய ஒரு தேவை முக்கியத்துவம் இருந்ததாக கருத முடியாமல் திரு சம்பந்தன் அவர்களை அனுப்பிவிட்டார். 6ஆம் தேதிக்கு முன்னரே அவர் அனுப்பிவிட்டார் என்பது அதில் குறை சொல்ல இடம் இருக்கும். அதுக்காக நாங்கள் அந்த கடிதத்தை தாமதித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்ற சந்தர்ப்பத்தை நாங்கள் கொடுப்பதும் தவறாக இருக்கும். இப்பொழுது எனக்கு தெரிந்த விடயம் முந்த நாள் மனித உரிமை ஆணையாளருடைய அலுவலகத்திலிருந்து சம்பந்தன் அவர்கள் அனுப்பின கடிதத்துக்கு அவர் என்ன உரையாற்றப் போகிறார் என்ற விடயமும் எங்களுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அப்படி சம்பந்தப்பட்டவர்கள் தொடர்புகளை நாங்கள் தொடர்பு கொண்டிருக்கின்றோம், அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றோம். அதன்படியால் இந்த விடயங்களில் நாங்கள் நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள், ஆற்றல் உள்ளவர்கள், சென்ற முறை போல இறுதியாக எல்லோரும் ஒன்றாக இருந்து செயல்படுகின்ற நிலைமை, அது வந்து கயந்திரகுமார் அவர்கள் பிறகும் பல வித்தியாசமான கருத்துக்கள் சொல்லியிருந்தார். அதை பற்றி நான் எல்லோரோடும் பேச வேண்டும், ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும், எல்லாரும் சேர்ந்து இணக்கமான கடிதங்கள் அல்லது செயற்பாடுகளில் நான் ஈடுபட வேண்டும். அதுதான் என்னுடைய கருத்து. சார், நீங்கள் அந்த அந்த பத்திரிகையாளர் மாநாட்டில் நீங்கள் இருந்திருக்கின்றீர்கள். ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாக எல்லோரும் பேசுகின்ற ஒரு விடயத்திற்கு ஒரு தன்னிலை விளக்கம், கட்சி விளக்கம் கொடுப்பதற்காக பத்திரிகையாளர் மாநாட்டை நீங்கள் எல்லோருமே கூட்டியிருந்தீர்கள், உங்கள் கட்சி சார்ந்தவர்கள். ஏன் நீங்கள் அனுப்பிய அந்த கடிதத்தினுடைய ஒரு பிரதியை ஊடகவியலாளருக்கு நீங்கள் காட்டியிருக்கலாமே, இதைத்தான் நாங்கள் அனுப்பினோம், எங்கள் மீது தேவையற்ற அபாண்டமான பொய்ப் பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகின்றது என்கின்ற ஒரு தன்னிலை விளக்கம் நீங்கள் கொடுக்க முன்வருகின்ற பொழுது அதை அந்த கடிதத்தோடு காட்டியிருக்கலாமே, அந்த கடிதத்தினுடைய பிரதியை நீங்கள் வெளிக்காட்டியிருக்கலாமே. அந்த தவறை நாங்கள் கொடுத்திருக்கலாம். அது இந்த வரை இரகசியமான ஒரு கடிதம் அல்ல. அதை பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பியிருக்கவில்லை. நாங்கள் எங்கள் மீது கொண்ட நம்பிக்கை, அதை விட நான் என் மீது கொண்ட நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த சொன்ன விடயம் அப்படி நாங்கள், அதாவது குறிப்பாக அந்த விடுதலை பிரிவு சம்பந்தப்பட்ட விடயம்தான், அப்படி நாங்கள் செய்யவில்லை, அப்படி ஒரு வார்த்தை கூட எழுதப்படவில்லை. அந்த கடித திரு சம்பந்தன் அவர்கள் அனுப்பின கடிதத்தில் அப்படி இருக்கவில்லை என்பதை தெளிவாக திட்டவட்டமாக நான் தெரிந்து கொண்டபடியால் தான் அதில் ஒரு விவாதத்தை பிரச்சனையை எழுப்பி நான் அந்த மகனால் அந்த பத்திரிகையாளர் மாநாட்டிலே இன்னொரு பத்திரிகை செய்தியை நான் சொல்வதற்கு தேவையில்லை என்று நான் நினைத்தேன். அவ்வளவுதான். அப்படி கொடுப்பதில் எதுவான தயக்கமும் இருக்கவில்லை. அப்பொழுது அந்த கடிதம் திரு சுந்தரனிடம் இருந்திருந்தால் சுந்தரனை காட்டியிருக்கலாம் அல்லது கொடுத்திருக்கலாம். ஆனால் நாங்கள் எங்கள் மீது நாங்கள் சொல்லுவது உண்மை நம்பிக்கை என்ற கடிதப்படியால் தான் நாங்கள் அந்த அளவுக்கு தேவையில்லாமல் இருந்தது. பத்திரிகையாளரோ எவ்வளவு யாருமோ அந்த செய்தி எழுப்பியும் இருக்கவில்லை. இல்லை, ஏன் நான் இந்த விடயத்தை உங்களிடம் முன்வைக்கின்றேன் என்றால், தமிழரசு கட்சி அவ்வாறான ஒரு நிலைப்பாட்டை செய்யாது என்கின்ற ஒரு மக்கள் மனநிலை இப்பொழுது மாறத் தொடங்கிவிட்டது. ஒரு சிலருடைய செயற்பாட்டால் தமிழரசு கட்சி இதையும் செய்யும், இதை தாண்டியும் செய்யும் என்கின்ற நிலைக்கு மக்களுடைய மனநிலை மாறி இருக்கிறது. என்றால் கடந்த கால செயற்பாடுகள் அவ்வாறு அமைந்திருக்கின்றபடியால் தான் அந்த கேள்வி உங்களுடன் முன்வைத்திருந்தேன். குறிப்பாக நாங்கள் இந்த விடயத்தில் திருத்தங்கள் செய்ய வேணுமோ அல்லது மாற்றோன்றோ எங்களுக்கு உண்மைகள் சரியாக இருந்தாலும் மக்களுடைய ஆதரவு பலம் ஒரு விடுதலையை நோக்கி செல்லுகின்ற அமைப்புக்கு அல்லது ஒரு அரசியல் கட்சி கூட இருக்க வேண்டும். மக்களுடைய நம்பிக்கையை பெறாமல் நாங்கள் இப்படியான விடயங்களை கூட கொண்டு செல்ல முடியாது. அது சர்வதேசத்திற்கும் சொல்லுகின்ற பொழுது சர்வதேசமும் அதை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். இவ்வாறான தவறுகள் இனிமேல் இடம்பெறாமல் செய்வதுதான் அதுக்கான மாற்று வழி. இப்படி பல சந்தர்ப்பங்களை 11ஆம் 11ஆம் ஆண்டு தொடக்கம் நாங்கள் சந்தித்திருக்கிறோம். பல கட்சிகளாக நாங்கள் புறப்பட்டு போனதற்கு பிறகும் மீண்டும் மீண்டும் அவர்களை ஒன்றுபடுத்தி செயல்பட வேண்டும் என்பது நான் தீவிரமாக இருந்திருக்கின்றேன். இப்பொழுது அது மறுபடியும் சில குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. மறுபடியும் இவ்வாறான கேள்விகளுக்கு இடம் இல்லாமல் வருங்காலத்தில் நாங்கள் செயல்படுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுக்க வேண்டும் என்பதைத்தான் நீங்கள் கேட்கின்ற கேள்விகள் எங்களுடைய ஆர்வமும் அதைத்தான் காட்டுகின்றது. மக்களுடைய ஆதரவை நாங்கள் இழக்கக்கூடாது, நம்பிக்கை இழக்கக்கூடாது, பொது நம்பிக்கை நாங்கள் ஒவ்வொருவரும் பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்பொழுது இந்த பங்காளி கட்சிகளுக்கு இடையிலே இருக்கின்ற இந்த கருத்து முரண்பாடுகள் தொடர்பாகத்தான் இந்த கேள்வி முன்வைக்கின்றேன்.
தமிழரசு கட்சியில் இருக்கின்றவர்கள் எல்லா விடயங்களையும் செய்ய வேண்டும் என்றும், பங்காளி கட்சிகள் இருக்கின்றவர்கள் பார்வையாளர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் தமிழரசு கட்சி செயல்படுகிறதா? அப்படியான கருத்து எழுப்பப்பட்டிருக்கின்றது. ஆனால் நாங்கள் இப்ப மிக வெகு விரைவில் நாங்கள் இந்த பிரச்சனை வந்த பிறகு உள்ள பிரச்சனை, இந்த கொரோனா வைரஸ் காலத்திலே நாங்கள் போக்குவரத்து செய்ய முடியாமல் அல்லது எல்லாரும் கூடி பேசுவதற்கான வாய்ப்பு குறைந்திருக்கிறது. இருந்தாலும் மிக விரைவில் நாங்களும் எங்களுடைய கட்சியினுடைய கூட்டம் கூட்டப்பட வேண்டியிருக்கிறது. எங்களுடைய ஏப்ரல் கூட்டம் 24 பிறகு அதை செய்யலாம் என்று எதிர்பார்க்கின்றோம். அல்லாது விட்டாலும் நாங்கள் ஒழுங்கு செய்து சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே போல முதலாவதாக இறக்கும் ஆலோசனை சொல்லப்பட்டு இருக்கிறது, அது தேவையாகவும் இருக்கின்றது. எங்களுடைய பங்காளி கட்சிகளோடு முதலாவதாக நாங்கள் கூடி பேச வேண்டும் என்ற தீர்மானத்தை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். இனிமேல் இவ்வாறான சந்தர்ப்பங்கள், விவாதங்கள், மக்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அறிக்கைகள் தன்னிச்சையாசிப்பாளர்களுக்கு இடமில்லாமல் செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய என்னுடைய குறிப்பாக கருத்தாக இருக்கின்றது, எண்ணமாக இருக்கின்றது. இது வெளிப்படையாக திரு மாவை அண்ணா அவர்களிடம் நான் முன்வைக்கின்ற கேள்வியாக நான் பார்க்கின்றேன். அந்த தேர்தல் முடிந்த பிற்பாடும் சில செயல்பாடுகள் உங்களுக்கு தெரியாமல் முன்னெடுக்கப்பட்டிருந்தன, அது எல்லோருமே அறிந்த விடயமாக இருக்கிறது. ஆனால் இப்போதும் கூட சில விடயங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன, அது தொடர்பான விளக்கங்கள் ஏனைய பங்காளி கட்சிகளுக்கு வழங்கப்படுவதில்லை என்கின்ற கருத்து இருக்கிறது. அண்மையிலே அமெரிக்க தூதுவரை சந்தித்து பேசிய விடயம், 22 இணையவழி கூட்டத்தொடர் நடைபெற்ற பொழுது இடையில் திரு சுமந்திரன் அவர்கள் அழைக்கப்பட்டு அந்த கூட்டத்தொடர் தொடர்பான விளக்கங்கள் கோரப்பட்ட போதுதான் அவர் விளக்கம் அளித்தார் என்கின்ற செய்தியை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஏன் இவ்வாறான ஒரு விடயங்கள் நடைபெறுகின்ற பொழுது நிகழ்வு நடைபெற்று முடிந்த பின்னர் அனைத்து பங்காளி கட்சிகளையும் அனைத்து இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் பேசி இருக்கின்றோம், அடுத்த கட்டத்துக்கு நகரப்போகின்றோம் என்கின்ற ஒரு செய்தியினை ஏன் இவர்களால் வெளிப்படையாக செயல்படுத்த முடியாமல் இருக்கிறது? அதுல என்ன சிக்கல் இருக்கிறது? இது இந்த இந்த கேள்வி நான் கூட இப்பொழுது பராமத்தில் இல்லாதபடியால் ஒரு பிரச்சனை, அது ஒரு பிரச்சனை அல்ல, எனக்கு அது பிரச்சனை அல்ல. நாங்கள் பாராளுமன்றத்தில் இருக்கின்ற கட்சியிடத்திலே பேசப்பட வேண்டிய விடயம். நீங்கள் ஒரு கட்சி நலன் சார்ந்து கட்சியினுடைய ஒற்றுமை சார்ந்து நீங்கள் அமைதி காக்கலாம். ஆனால் கூட்டமைப்பினுடைய ஒற்றுமை நலன் கருதி அவர்கள் வைக்கின்ற இவ்வாறான குற்றச்சாட்டுகளுக்கு அவர்கள் பொறுப்புணர்வுடன் பதில் சொல்ல வேண்டும் அல்லவா? முக்கியமாக அமெரிக்க தூதுவர்களிடத்திலே அவர்களுக்கும் அக்கறை இருக்கிறது. அவர்கள் இந்த விடயம் சுமந்திர அவர்கள் எனக்கு ஒரு மாதத்துக்கு முன்னர் இப்படி அரசாங்க தரப்பில் இருந்து எங்களோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறார் என்று சொன்ன பொழுது ஏனையவர்கள் சொல்வதை விட நாங்கள் மிக அதிகமாகவே நான் எச்சரிக்கையோடு இந்த அரசாங்கத்தில் நாங்கள் நம்பிக்கை இழந்திருக்கிறோம், அவர்களுடைய அடிப்படை கொள்கை கோட்பாடுகளே கோதாபயா ராஜபக்சா பௌத்த சிங்கள பேராண்மைத்துவ கொள்கையோடு ஒரு அரசியலமைப்பை கூட உருவாக்க அவர் அறிவித்திருக்கின்றார், அதனப்படியால் நாங்கள் மிக அவதானமாக கவனமாக இருக்க வேண்டும். அதனால் அரசியல் செய்கின்ற பொழுது நாங்கள் அரசாங்க தரப்போடு பேசப்போகின்றோம் என்றால் நாங்கள் பேசுவது சரி, நான் நிதானமாக இருக்க வேண்டும் சொன்னது நான் பகிரங்கமாகவும் சொல்லியிருக்கின்றேன். அதை நான் எங்களுடைய எல்லா கட்சிகளுக்கு முன்னாலும் சொல்லியிருக்கின்றேன். ஆனால் அவற்றில் அதற்கு பிறகு பாராளுமன்றத்தில் அல்லது அமெரிக்க தூதுவருடைய முன்னிலையிலே பீரிஸ் அவர்களும் சுந்தர் அவர்களும் பேசுவது என்பது அதை நாங்கள் பகிரங்கப்படுத்தி பேசுவதற்கு கூட அது அவ்வளவு முக்கியத்துவம் இல்லாமல் இருந்தாலும் ஒரு தூதுவர், அமெரிக்கா முக்கியமான ஒரு நாடு, அந்த தூதுவர் அந்த சந்தர்ப்பத்தில் இருக்கிறார் என்றால் அதை பற்றி நாங்கள் கொழும்பிலே நடந்த பொழுது நாங்கள் கூட இந்த எல்லா கட்சிகளுடைய கூட்டமும் 22 நடந்த பொழுது எனக்கும் அது என்ன என்பதை பற்றி நான் விசாரிக்கவில்லை என்றால் நாங்கள் நேரடியாக கலைக்க வேண்டிய விடயங்கள் பல இருக்கின்றன. ஆனபடியால் அதை பத்திரிகைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று கூட நாங்கள் யோசிக்க கூடாது. அதற்கு பிறகு அதனுடைய தந்திரோபாய நடவடிக்கைகள் அல்லது அமெரிக்கா, அதை விட இப்பொழுது எங்களுக்கு தெரியும் அமெரிக்கா அந்த விடயங்கள் தொடர்பாக இந்தியாவுடன் தொடர்புபடுத்தி இருக்கின்றது. இது பல தந்திரோபாய ராஜதந்திர நடவடிக்கைகளை நாங்கள் பத்திரிகைகளிலோ அல்லது இப்பொழுது கூட நாங்கள் விவாதிக்க தேவையற்றது என்று நான் நினைக்கின்றேன். அது கிடைக்க வேண்டிய விடயங்கள் பல இருக்கின்றன. இந்த விடயங்களை ஒட்டியும் திரு சுமந்திரன் அவர்கள் அந்த இணையவழியில் அங்கே வந்திருந்த அத்தனை பேருக்கும் விளங்கப்படுத்தி இருக்கின்றனர். அதில் நாங்கள் தொடர்ந்தும்
அதைத்தான் நான் குறிப்பிட்டேன். அவராக இந்த விடயங்கள் நடந்து முடிந்த பின்பு கட்சித் தலைவர்களோடு என்னோடு பேச வேண்டிய தேவை இருக்காது, கட்சித் தலைவர்களுக்கு சிறிய விளக்கத்தை கொடுத்திருக்கலாம், அப்போதுதான் அந்த கட்சியினுடைய ஒற்றுமையை வளர்க்க முடியும் என்கின்ற ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதை அதனால் தான் குறிப்பிட்டேன். இப்பொழுது ஒரு பிரதானமான கேள்வியை நான் முன்வைக்கின்றேன். இந்த கட்சிக்கு பொறுப்பானவர்கள் என தங்களை சொல்லிக் கொள்வார். குறிப்பாக நான் வெளிப்படையாக சொல்கிறேன், திரு சுமந்திரன் அவர்களை கேட்கின்றேன். அது சுமந்திரன் மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு அல்ல, அவர் சொல்லிய கருத்தை நான் உங்களிடம் அதற்குரிய பதிலை எதிர்பார்க்கின்றேன். காரணம் என்னவென்றால், இந்த கூட்டமைப்பு உருவாக்கம் என்பது எவ்வாறு நடைபெற்றது என்பது உங்களுக்கு நன்கு தெரியும், எனக்கும் தெரியும் என்பது உங்களுக்கும் தெரியும். அது எவ்வளவு தூரம் எவ்வளவு சிக்கல்களுக்கு மத்தியில் அது உருவாக்கம் பெற்றது என்பதும், 2004 திரு ஆனந்த சங்கரி அவர்கள் தொடுத்த அழுத்தத்தினை தாண்டி அது உருவாக்கம் பெற்றது என்பது எல்லோருக்குமே தெரியும். அதன் பின்பு 2001 புலட்டை உள்வாங்குவது இல்லை என்கின்ற நிலை வந்தபோது, விடுதலை புலிகளின் தலைமை புலட்டை உள்வாங்குவதில்லை என்கின்ற கருத்திலே இருந்த பொழுது புலட்டை தவிர்த்து ஏனைய கட்சிகள் உள்வாங்கப்பட்டிருந்தன. 2009 பின்னரான காலப்பகுதியிலே திரு சுமந்திரன் அவர்கள் தமிழரசு கட்சியிலே வருகின்றார். அதே போன்று புலட்டும் உள்வாங்கப்படுகிறது 2011. அப்போது உள்வாங்கப்படுகின்ற பொழுது அது ஆயுதக்குழு ஒன்று தெரியாமல் திரு சுமந்திரனுக்கு இருந்ததா? இப்போது இந்த கருத்து முரண்பாடுகள் வருகின்ற பொழுது அதை பெரிதாக்கி மீண்டும் ஆயுதக்குழுக்கள் ஆயுதக்குழுக்கள் என்று விமர்சிப்பது என்பது நீங்கள் எடுக்கின்ற ஒற்றுமை முயற்சிக்கு ஒரு தடங்களாக இருக்கிறது அல்லவா? உங்கள் கட்சிக்குள்ளே பொறுப்பில் இருக்கின்றவர்கள் கூட ஒரு பொறுப்புணர்வோடு பேசுவதாக இல்லை என்பது தானே கருத்தாக இருக்கிறது. நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். அந்த வார்த்தை பிரயோகங்கள் பொது வழியில் பேசுகிற விடயங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். அது சொன்னதுக்காக நான் இணைய கட்சிகளுடன் நான் பேசுகின்ற பொழுது அவர்களிடம் அவர்களும் என்ன சொல்லுவார்கள் எனக்கு தெரியவில்லை. நாங்கள் என்னை சந்தித்து பேசவில்லை. நீங்கள் குறிப்பிட்ட கருத்துக்களை நான் உள்வாங்கிக் கொள்கின்றேன். அதே மாதிரி சந்தர்ப்பங்கள் இனிமேல் இருக்கக்கூடாது என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் இறுதியாகவும் நான் கலைஞர் சுமந்திரன் பேசியது நான் இந்த இணைய வழியில் பார்த்தேன். அதாவது காணொலியில் இறுதியாக சொல்கிறார், அதெல்லாம் பழைய விடயங்கள். அது அவர் சொல்லி போட்டு சொல்றது மொத்தம் இல்லை தான். அதாவது அவர் மற்றவர்களை தாக்கி பேசிவிட்டு இனிமேல் நாங்கள் உண்டாகத்தானே செயல்படுகிறோம் எல்லாம் பேசுவது அன்றைக்கும் கூட அந்த பத்திரிகையாளர் மாநாட்டில் கூட நான் கேட்கவில்லை. பாராளுமன்றத்திலே திரு செல்வநாதனும் செல்வ அடைக்கல்நாதனும் நானும் ஒருமிக்க இருந்து சாப்பிட்டோம். அவர் தனக்கு ஒதுக்கிய நேரத்தையே தனக்கு தந்திருந்தார் பேசுவதற்கு. நாங்கள் பேசிவிட்டு தான் வந்தோம் என்றெல்லாம் சொன்னார். இப்படியான சொற்பிரயோகங்கள் அதாவது மற்றவர்கள் பாதிக்கக்கூடியதாக ஒற்றுமைக்கு பாதிப்பு ஏற்பட்டக்கூடியதாக வார்த்தை பிரயோகங்கள் தான் நான் தாக்க என்ற விடயத்தை எல்லோரும் பின்பற்ற வேண்டும் என்றதுதான் நான் இப்பொழுது பதிலாக சொல்லலாம். அதை என்னுடைய கூட்டங்கள் நேரடியாக உறுப்பினர்களை முக்கியமானவர்களை சந்திக்கின்ற பொழுது அதை வற்புறுத்தி எதிர்காலத்தை கடைபிடிக்க செய்வதுதான் இப்போ ஒரு பெரிய வழி என்று நான் நினைக்கிறேன். சார், இப்போது இந்த ஐநா கடித விடயம் தொடர்பாக, இந்த பிரதரு கடிதம் அனுப்பப்பட்டது தொடர்பாக சிலர் மீது ஒழுங்கு நடவடிக்கை ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப் போவதாக நாங்கள் அறிந்திருந்தோம். ஒரு சிலரோடும் நாங்கள் பேசியிருந்தோம். அவ்வாறான கடிதங்களும் அவ்வாறான அறிக்கைகளும் தங்களுக்கு வந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய கேள்வி என்னவென்றால், தமிழரசு கட்சியில் இருக்கின்ற மென்போக்கான கட்சி உறுப்பினர்கள் மீது ஒரு பார்வையும், அதிகார போக்கு உள்ளவர்கள் மீது இன்னும் ஒரு பார்வையும் தமிழரசு கட்சி தலைமையால் பார்க்கப்படுகிறதா? இல்லை, அது அந்த பத்திரிகையாளர் மாநாடு முடிந்ததுக்கு பிறகு அந்த மூன்றாவது ஒரு கடிதம் ஒன்று பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பெயரை சுட்டிக்காட்டி ஒரு தரப்பிலே குறிப்பிட்டதாக நாங்கள் இன்னும் அதை பார்க்கவில்லை. அந்த ஊடகங்கள் வந்த செய்தியை நாங்களும் பார்த்தோம். கையொப்பமிட்டவர்கள் சிலர் கையொப்பமிட்டவர்கள் நான் அதை திரும்பவும் இன்னும் விசாரிக்க போகவில்லை, அவர்கள் கையெழுத்திடவில்லை என்று கூறியிருக்கிறார்கள். அப்படியான ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய கையெழுத்து மோசடியாக செய்யப்பட்டதா என்ற விவாதம் எல்லாம் வந்திருந்தது. ஆனபடியால் நாங்கள் அதை ஒழுங்கு நடவடிக்கைக்காக அல்ல, இரண்டால் இப்படி பல சம்பவங்கள் இடம்பெறும். அந்த கடிதத்தை நாங்கள் அப்படி இந்த கையெழுத்து இடப்பட்ட விடயத்தில் இப்படியான ஒரு விவாதம் இருக்கிறது, நீங்கள் எவ்வாறு நடந்து கொண்டீர்கள் என்ற கேள்வியை மட்டும்தான் எழுப்பியிருக்கின்றோம். அதை எங்களுடைய அமெரிக்க குழுவில் நாங்கள் பகிர்ந்து அவர்களுக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கைக்காக அல்ல, அதை அறிந்து கொள்வதற்காக மட்டும்தான் அந்த கருத்து பாவிக்கப்படும் என்று நான் உங்களுக்கு. சரி, அப்படியானால் திரு சுமந்திரன் அவர்கள் மீதும் பொது வழியிலே இவ்வாறான சொற்பிரயோகங்கள் பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே அவர் மீதும் ஒரு சில நடவடிக்கைகளை எடுப்பதில் ஏன் தமிழரசு கட்சி தலைமை பின்னிக்கிறது?
அது எங்களுடைய கட்சிக்குள்ளே நாங்கள் பேச வேண்டிய விடயம். அது நாங்கள் எல்லோருக்கு இது பத்திரிகையில் அந்த கடிதம் பத்திரிகை கொடுக்கப்பட்டு நான் நிற்கவில்லை. கட்சிக்குள் பேசப்பட வேண்டிய விடயங்களை இப்பொழுது கூட அது சுமந்திரனாக இருந்தாலும் சரி, சமந்திரனாக இருந்தாலும் சரி, சேனாத ராஜாவா இருந்தாலும் சரி, இவ்வாறான விடயங்கள் எங்களுடைய கட்சிக்குடைய செயற்குழு, உங்களுக்கு தெரியும் தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு எங்களுடைய கட்சி செயற்குழுவிலே எத்தனை விடயங்கள் பிரச்சனைக்குரிய விடயங்கள் எல்லாம் நாங்கள் பேசியிருந்தோம். அதே போல எல்லோரும் எல்லோருடைய முகத்திலும் சந்தித்து பேச கூப்பிட்டு அழைத்து பேச வேண்டிய விவாதிக்க வேண்டிய விடயங்களுக்கு இந்த கொரோனா வைரஸ் பல தடைகளாக இருப்பதுதான் இது இப்படி திரும்ப திரும்ப இந்த பிரச்சனைகள் வருவதற்கும் ஒரு காரணம். மறுபடியும் அது சொல்லப்பட்ட விடயங்கள் அவர்கள் குற்றங்கள், அதாவது நாகாக்காமல் சொல்லப்படுகிற விடயங்கள் இவரெல்லாம் எங்கள் கட்சிக்குள்ளே நிச்சயமாக வருகின்ற கூட்டத்தில் பேசப்படும் என்பதை நான் திட்டவட்டமாக சொல்லி வைக்க விரும்புகிறேன். சரி, நிறைவு கட்டத்திற்கு வந்திருக்கின்றோம். திரு மாவியன் அவர்களே, கட்சி விடுகின்ற தவறுகளை மக்களுக்காக மக்கள் ஊடாக ஊடகங்கள் வெளிப்படுத்துகின்ற போது அதனை நிராகரித்து இது சார்பான ஊடகம், எதிரான ஊடகம் என்கின்ற ஒரு கருத்தை அல்லது ஒரு முத்திரையை குத்தி விடுகின்றார்கள். அது அந்த கட்சி சார்பான ஆதரவாளர்கள் செய்கின்ற ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. ஆனால் அது அந்த காலத்தில் சுட்டிக்காட்டுகின்ற பொழுது அதை நிராகரித்துவிட்டு காலம் கடந்த பின்னர் அதே கேள்வியை நாங்கள் முன்வைக்கின்ற போது, ஓம் நிச்சயமாக நாங்கள் அதை செய்திருக்கலாம், நாங்கள் தவறிழைத்து விட்டோம் என்கின்ற ஒரு செய்தியை சாதாரணமாக சொல்லிவிட்டு கடந்து செல்கின்றார்கள். நல்லாட்சி அரசாங்கத்திலே நடைபெற்ற ஒரு விடயத்தை நான் குறிப்பிட்டு சொல்கின்றேன். இந்த அரசியல் கைதி விடயத்தில் நீங்கள் எவ்வாறாவது அந்த அரசியல் கைதிகளை விடுவித்திருக்கலாம் என்கின்ற செய்தியை கேள்வியை நாங்கள் முன்வைத்த பொழுது அரசியல் கைதிகள் நல்லாட்சி அரசாங்கத்திலே இருந்த பொழுது அரசியல் கைதிகள் விடயத்தை செய்திருக்கலாம் என்று சொல்ல பொழுது அது செய்ய முடியாது, நாங்கள் பேசி இருக்கின்றோம் என்கின்ற கருத்துக்கள் நீங்கள் சுமந்திரன் எல்லோருமே சொல்லி இருந்தீர்கள். ஆனால் இப்போது கடந்த முறை இப்பொழுது சிறிது காலத்துக்கு முன்னர் கோட்டபாய அவர்கள் அரசியல் கைதிகளை விடுதலை செய்த பொழுது திரு சுமந்திரன் அவர்கள் வெளிப்படையாக சொல்லுகின்றார், ஆம் நாங்கள் செய்திருக்கலாம், தலைகளாக நின்றாவது நாங்கள் அரசியல் கைதிகளை விடுவித்திருக்கலாம் என்கின்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருந்தார். ஆகவே ஒரு தவறை செய்வதும் பின்பு வருத்தம் தெரிவிப்பதும் இப்பொழுது ஒரு அரசியல் கலாச்சாரமாக மாறிவிட்டதா தமிழரசு கட்சியை பொறுத்த மட்டுமே? அப்படி கேள்வி எழுப்ப இடம் இருக்கின்றது. ஆனால் நல்லாட்சி காலத்தில் பல விடயங்கள் செய்யப்பட்டன, அவை பகிரங்கமாக பலது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த விடயத்திலும் நாங்கள் செய்ய முடியாமல் போறோம் என்பதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இப்பொழுது நீண்ட நாட்களுக்கு பிறகு அந்த கேள்வியை கேட்டால் நாங்கள் செய்ய முடியாமல் போய்விட்டோம் என்று சொல்லுவதை தவிர வேற பதிரங்களிடம் இல்லை. இப்பொழுது மெல்லவரிய பேரவையிலேயே அந்த விடயங்கள் முன்னெடுக்கப்படுகின்றது. இவையெல்லாம் முன்னர் எழுப்பப்பட்ட கேள்விகள், கடிதங்கள், பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட விடயங்கள் மெல்லவரிய பேரவை தலைவர்களோடு அந்த விடயங்கள் வந்து இப்பொழுது வந்திருக்கின்றது. அரசாங்கம் இப்பொழுதும் கூட இந்த செய்தியோடு நான் சொல்ல வேண்டியது மெல்லவரிய பேரவையினுடைய ஆணையாளர் கூட மஹிந்த கோதபய ராஜபக்ச அவர் நம்பிக்கையோடு சில வார்த்தைகளை கூறியிருக்கிறார் என்று அந்த உரையிலே ஆரம்பத்திலிருந்து சொல்லுகிறார். ஆனால் எங்களுக்கு அது ஒரு சர்வதேசத்தினுடைய ஆணையாளர் பட்ஜெட் அவர்கள் அப்படி குறிப்பிட்டதை நாங்கள் எதிர்க்கிறோம் அல்லது அது தவறு என்று விவாதித்துக் கொண்டிருக்க தேவையில்லை. ஆனால் அவரிடம் நாங்கள் அதை பற்றியும் பேசுவோம். நிச்சயமாக இந்த அரசாங்கத்தினுடைய வார்த்தைகள் கடந்த காலங்களிலும் இப்பொழுதும் நாங்கள் 15 ஆண்டுக்கு பின்னர் ஒரு அரசாங்கத்தோடு ஆதரவாக இருந்தோம், அமைச்சரவாக இருக்க தேவையில்லை. அப்படியான சந்தர்ப்பங்களோடு நாங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெற்றிருந்ததாக நாங்கள் தம்மட்டமடைத்துக் கொள்ள விரும்பவில்லை. இப்பொழுதும் மனித உரிமை ஆணையாளரே இந்த உதயமர் ராஜபக்ச அவர்கள் குறிப்பிட்ட விடயத்தை அவருக்கு முதலாவதாகவே குறிப்பிட்டு அவர்கள் இந்த மனித உரிமை பேரவை தீர்மானங்களிலிருந்து தாங்கள் வெளியேறுகிறோம், வெளியாருடைய தலைவீடுகளை நாங்கள் ஏற்க மாட்டோம், அதற்கு சீனாவே அடுத்த நாளே சீனா அதுக்கு ஆதரவாக இலங்கை அரசாங்கத்துக்கு அதுக்கு ஆதரவாக இருக்கிறது. இந்த சந்திரோபாயங்கள், சர்வதேச நிலைப்பாடுகள், உலக ஒழுங்கு இந்த விடயங்களில் நாங்கள் கவனம் செலுத்தித்தான் இந்த விடயங்களை பேச வேண்டும், செயல்பட வேண்டும். மறுபடியால் நான் இப்பொழுது நீங்கள் கேட்ட கேள்விக்கு அப்பால் சென்று சில கருத்துக்களை கூறுவது, இது உலகம் முழுவதும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எத்தனையோ பெரும் தலைவர்களாக இருந்தவர்களே தங்களுடைய நடவடிக்கைகளின் காரணமாகவோ அல்லது சந்தர்ப்ப சூழ்நிலைகள் காரணமாகவோ மக்களுடைய செல்வாக்கை இழப்பது, மீண்டும் ஆட்சிக்கு வருவது, இப்படி எல்லாம் நடக்கின்ற பொழுது நாங்கள் ஆட்சிக்கு வருகிற எண்ணத்தில் அல்ல, இனத்தின் விடுதலைக்காக நாங்கள் என்னென்ன
சுமூகமாக தந்திரோபாயமாக ஆளுமையுடன் இதைகளை தீர்க்க வேணுமோ அந்த சந்தர்ப்பங்கள் அவற்றை கூறித்தான் நாங்கள் செல்லலாம். இது கட்சிகளிடையே, அரசாங்கங்களிடையே, சர்வதேச தலைமைத்துவத்திடத்திலேயே. இப்பொழுதெல்லாம் பாருங்கள், ஆப்கான் விடயத்தில் ஜனாதிபதி இன்னைக்கு குற்றம் சுமத்தப்படுகிறார். அப்படியான இடங்களில் நாங்கள் ஒரு சாதாரணமாக இருக்கின்ற மனிதர்கள், அந்த அளவு அதிகாரம் ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடியவர்களாக நாங்கள் இல்லாத நேரத்தில், மனித உரிமை பேரவையில் கூட நாங்கள் ஒரு பிரதிநிதிகளாக இல்லாத நேரத்தில், அது அரசியல் கட்சிகளுக்கு அந்த இடமில்லை. அப்படி இருந்தும் இன்றைக்கு இப்ப மனித உரிமை பேரவையிலே எங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்கிறார்கள், எடுத்துக்கொள்கிறார்கள் என்ற அளவுக்கு எங்களுக்கு ஒரு தகமை இருப்பது இந்த மக்களுடைய ஆதரவின் பேரில் தான் என்பதை நாங்கள் மனதிலே நிச்சயமாக இருத்தித்தான் செயல்பாடுகளை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும். அதற்கு முதலாவது ஒற்றுமை தேவை. அடிப்படையிலே எங்களுக்கான விடுதலைக்கான கட்டமைப்பு நிச்சயமாக பெறப்பட வேண்டும். புலம்பெயர்ந்தவர்கள், அதை விட ஆற்றல் அறிவு படைத்தவர்கள் நிறைய இருக்கின்றார்கள். பல சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், பல நாடுகளைச் சேர்ந்தவர்கள். நாங்கள் அந்த இடத்திலும் இலங்கையிலும் இந்தியாவிலும் இந்தியா மையமாக தளமாக எங்களுக்கு இருக்க வேண்டும். அதை ஒரு காலத்திலே நாங்கள் இழந்திருந்தோம். மறுபடியும் நாங்கள் அந்த இந்தியாவை தளமாகவும் எங்களுக்கு ஒரு களமாகவும் மாற்றி அமைக்க வேண்டும். அதே நேரத்தில் சர்வதேச ரீதியாகவும் ஆற்றல் அறிவு படைத்தவர்களை நாங்கள் இணைத்து ஒரு கட்டமைப்பை கொண்டு வர வேண்டும். அதை விட எங்கள் மத்தியிலே இவ்வளவை செய்ய முடியாதவர்கள் இனியா செய்ய போகிறார் என்ற கேள்விக்கு இடம் இல்லாமல், நாங்கள் எங்களுடைய ஆற்றல் அறிவு படைத்தவர்களை ஒரு நிரந்தரமான இனத்தின் விடுதலைக்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்குவது மிக அவசியம். அதே போல எங்களுக்குள் ஏற்கனவே ஒன்றாக இருந்தவர்களை எங்களோடு தொடர்ந்தும் செயல்பட வைப்பதும், அதுக்கு அதோடு எங்களை விட்டு பிரிந்தவர்களோ அல்லது வரக்கூடியவர்களோ இனத்தின் விடுதலைக்காக செயல்படுபவர்களோடும் நாங்கள் ஒன்றுபட்டு செயல்படக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமானது. அதனுடைய நீங்கள் கைதிகளை பற்றி கேள்விப்பட்டது, கேட்ட கேள்வி அது கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான். அதில் எங்கே அந்த தவறு என்பதுக்கு நான் இனிமேல் பதில் சொல்லிக் கொண்டிருந்து காலத்தை கடத்தி செல்ல நான் விரும்புகிறேன். இல்லை, அதைத்தான் நான் சொல்லுகின்றேன். செய்யக்கூடிய விடயங்களை செய்யாமல் போனதால் தான் மக்களுக்கு இருக்கின்ற அந்த ஒரு கவலையும் ஏமாற்றமும் இருந்தது. நிறைவாக இந்த கேள்வியோடு உங்களுக்கு விடைதரலாம் என்று இருக்கின்றேன். கூட்டமைப்பின் செயல்பாடுகள் தொடர்பாக மக்கள் மத்தியிலே ஒரு 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 தவறான பார்வை இருக்கிறது. அவர்கள் இவ்வாறு செயல்படுகின்றார்கள், சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்கின்ற நிலையிலே மக்களுடைய மனநிலை இருக்கின்றது. அதனுடைய வெளிப்பாடுதான் ஒவ்வொரு தேர்தலிலும் தேர்தல் முடிவுகள் வழிகாட்டி கொண்டு வருகின்றன. 2004 அதன் பின்னரான காலப்பகுதிகள் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினுடைய வீழ்ச்சியைத்தான் நோக்கி வருகிறது என்கின்ற வீழ்ச்சியைத்தான் வழிகாட்டி நிற்கின்றது என்பது நீங்கள் அறிந்த ஒரு விடயம். தாங்கள் செய்கின்ற அதை விட்ட தவறுகளை சரி செய்ய முற்படாமல் அதை நியாயப்படுத்துகின்ற நிலையில் தானே இந்த தலைமைகள் இருக்கின்றது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது அல்லவா? இதற்கு உங்களுடைய பதிலை சுருக்கமாக எதிர்பார்க்கின்றேன். கடந்த கால தேர்தல் முடிவுகள் உங்களுடைய நீங்கள் விட்ட தவறுகளின் வெளிப்பாடுதான் கடந்த கால தேர்தல் முடிவுகள் வழிகாட்டி நிற்கின்றன. நீங்கள் விட்ட தவறுகளை சரி செய்வதற்கு பதிலாக அதை நியாயப்படுத்துவதிலே குறியாக இருப்பதாகவே மக்களால் பார்க்கப்படுகின்றது. ஏன் அந்த தவறுகளை மீண்டும் மீண்டும் அழைப்பதில் தலைமை முன்னிற்கின்றது என்ற கேள்விக்கு உங்களுடைய பதில் சுருக்கமாக எதிர்பார்க்கிறேன். எங்களுடைய வரலாற்றில் அல்லது உலகத்தினுடைய வரலாற்றில் உதாரணமாக இந்தியாவிலே எடுத்து பார்த்தாலும் கூட 1980 முன்னர் இந்திரா காந்தி வீழ்ச்சியடைந்தார். ஒரு பெரிய பாரிய முக்கியமான குடும்பத்தின் இந்தியாவிலேயே தலைமைத்துவம் வாய்ந்தவர். 1980 அவர் மீண்டும் ஆட்சிக்கு வந்தார். அதே போல இலங்கையில் தந்தை செல்வா அவர்கள் 1952 தோல்வி கண்டார். அதற்கு பின்னர் அவர் தோற்றதே கிடையாது. பிறகு 1970 திரு அமிர்தலிங்கம் அண்ணன் அவர்கள் தோற்றார். 1970 எங்களுடைய ஒட்டுமொத்தமாக எங்களுடைய கட்சிகள் பாக்கு குறைவாக பெற்றன. இது அரசியலில் அன்றாடம் அந்தந்த சந்தர்ப்பங்களில் இருக்கின்ற நிலைமைகள். இப்பொழுது அரசாங்கத்தினுடைய நிலைமையை நீங்கள் பாருங்கள். கோதபையா ராஜபக்சா 68 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்றவர். ஆனால் இப்பொழுது வந்தால் தென்னிலங்கையிலேயே அவர் இவ்வளவு வாக்குகளை பெறுவார் என்ற கேள்வி எழுப்பப்படுகின்றது. அரசியல் கட்சிகள் தேர்தலிலே வெற்றி தோல்வி என்பவை எல்லாம் அதை நாங்கள் உலகறிந்த விடயங்கள். ஒரு தேர்தலில் வெற்றி பெற மாட்டாமல் தேர்தலிலே வாக்களை பெறாம விட்டதற்கு பிற காரணங்கள் இருக்கின்றன. எல்லாம் கொண்டு
அதை அங்கு வந்து காலடி கடத்த விரும்பவில்லை. நாங்கள் இந்த அதற்கான காரணங்களை அறிந்து கொண்டு நாங்கள் இனத்தின் விடுதலைக்காக தனியாக நாங்கள் ஒரு குழு செயல்பட வேண்டும். அதில் ஆற்றல் அறிவு படைத்தவர்கள், புலம்பெயர்ந்தவர்கள், இந்தியாவை மையமாக கொண்டும் சர்வதேச அமைப்புகளை மையமாக கொண்டும் ஒரு குழு நிச்சயமாக வேலை செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் கடந்த ஓராண்டாக நான் அந்த விஷயத்தை பிரேரித்து வருகின்றேன். இரண்டாவதாக, கட்சிகளிடையே நாங்கள் பொதுவாக என்னென்ன விடயங்களில் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்பதில் ஒரு இணக்கத்திற்கு நாங்கள் பல தடவைகள் வந்திருக்கின்றோம். பாராளுமன்றத்திலே அங்கம் வைக்கின்ற கட்சிகள் கூட மனித உரிமை பேரவைக்கு கையெழுத்திட்டு அனுப்பிய சென்ற 46-1 என்ற தீர்மானத்திற்கு முன்னர் கூட ஒரு ஏதோ ஒரு காரணத்தில் அவர்கள் ஒன்றுபட்டு நாங்கள் எல்லோரும் கூடி தீர்மானித்து கையெழுத்து வைத்து அனுப்பி இருக்கின்றார்கள். சர்ச்சைகள், முடக்குகள், அடுத்த நாளே பத்திரிகைகளில் பாரதூரமான குற்றச்சாட்டுகளும் வந்திருக்கின்றன. மக்களுடைய எண்ணங்கள், மனங்கள், அதை நாங்கள் வென்றெடுப்பதற்கான முயற்சிகளும் இந்த அரசியல் கட்சிகள் அல்லது அரசியல் அரசியலே ஒரு முக்கியத்துவமாக இருப்பதைத்தான் எல்லோரும் முனைப்பாக அதற்கான வழிகளை கண்டுபிடித்து மக்களுடைய பலத்தை பெறுவதற்காக அது ஒரு விடுதலைக்காக போராட வேண்டிய ஒரு இடத்தின் மத்தியில் பிளவுகள் இடமடியாமல், கருத்து மோதலுக்கு இடமளியாமல் எங்கெங்கு நாங்கள் கண்டிப்பாக ஒன்றுபட்டு செயல்பட வேண்டுமோ அதை முன்வைத்து நாங்கள் வேலை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய உத்தியாக இருக்க வேண்டும், அடிப்படை இலக்காக இருக்க வேண்டும். அன்றாடம் நடக்கின்ற தேர்தல் தோல்விகள் அல்லது வெற்றிகள் அது மட்டும் எங்களுடைய முழு ஒட்டுமொத்த தீர்மானங்களையும் நிச்சயிப்பதில்லை. காலத்திற்காக அவை இடம்பெறலாம். அதற்காக நாங்கள் செய்ததெல்லாம் சரி என்றோ அல்லது இப்படியே போக போகின்றோம் என்ற கதைய கருத்துக்கு நான் இடம் வைக்க தேவையில்லை. அதுதான் என் முக்கிய கருத்து. சரி, நன்றி திரு மாவை சீனாதராஜ் அவர்களே. குறிப்பிட்டது போன்று இன்றைய தினம் கலந்து கொண்டு தற்போதைய நிலைமைகள் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக சிஎம்ஆர் டிவியை சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் இன்னும் ஒரு பொழுதில் சந்தித்து பேசலாம். நன்றி, வணக்கம். மிக நன்றி. நானும் பல விடயங்கள், வேறு விடயங்களை நான் முன்வைத்து பேச வேண்டும் என நினைத்தேன். அங்க இன்னொருவரை நாங்கள் பேசலாம். அன்றாட அரசியல் அல்லது இருக்கின்ற எதிர்காலம், உலக சூழல், இந்த விடயங்களை பற்றி நாங்கள் பேசுவோம். மிக நன்றி எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்தமைக்காக. மீண்டும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.